ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன். நாம் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய அதிரசம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. இது வந்து நீங்கள் அரிசி ஊற வைக்கவோ பாகு பதம் பார்க்கவோ வேண்டாம், ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் வெள்ளத்தை அளந்தீங்களோ கடைசி வரைக்கும் அதே கப்பு தாங்க யூஸ் பண்ணணும். நான் வந்து மெஷர்மெண்ட் கப்பு 250 ml எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப்பு வெள்ளம், 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டேன். அடுப்பத்தையும் ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த வெள்ளத்தை நல்லா கொதிக்க விடலாங்க. நமக்கு பாக பதம்லாம் வேண்டாம், இந்த வெள்ளம் வந்து கரைஞ்சால் மட்டும் நமக்கு போதும். 1-2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளம் இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சிருக்கோங்க. இப்போ நாம் இந்த வெள்ளத்தை வந்து வடிகட்டிக்கலாம். தூசி ஏதாவது இருந்தால் அதில் வந்துடும். வெள்ளம் சுத்தமாக இருந்தால் நீங்கள் இந்த ப்ராசஸை விட்டுருங்க. இப்போ நாம் வடிகட்டி வச்சுருந்த வெள்ளத்தை நாம் மறுபடியும் கடாயில் சேர்த்துக்கலாம். அடுப்பு தீயை லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு இப்போ நாம் இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவு, வீட்டில் அரைச்ச அரிசி மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவு தாங்க சேர்க்கணும், மைதாலாம் சேர்க்கக்கூடாது. இப்போ நாம் லோ ஃப்ளேம்லேயே இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது அப்படியே திரண்டு வரணுங்க. கடாயிலேருந்து ஒட்டாமல் மாவு வந்து நல்லா திக்கான சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். ரொம்ப திக்காகவும் இல்லைங்க, கையில் வச்சா ஒட்டாமல் இருக்கணும், அவ்வளோதான். இப்போது 1-2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க நல்லா வந்துடும், சுருண்டு வந்துடும் கடாயிலேருந்து. இப்போ நாம் இதில் 1-2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு அடுப்பை அணைச்சிருங்க. அடுப்பை அணைச்சிட்டு அந்த சூட்லேயே இதை 1 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடாயிலேருந்து பாருங்கள் ஒட்டாமல் வந்துடுச்சு. அளவு பார்த்தீங்கன்னா 1 கப்பு வெள்ளம், 1 கப்பு தண்ணி, 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, கோதுமை மாவு, அவ்வளோதான். இப்போ நாம் இது நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறம் மூடியை போட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. இது ஆற ஆற நல்லா திக்காயிடுங்க. 1-10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம். 1-10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா ஆறி போயிருக்கணுங்க, சூடாகவே இருக்கக்கூடாது. இதில் கொஞ்சமாக மேலே நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு 1-2 நிமிஷம் கையால் இதை வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் மாவு வந்து நல்லா நமக்கு கரெக்டான பதத்துக்கு இருக்கும். பாருங்கள் கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு கையில் மாவு ஒட்டுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வாழை இலையோ இல்லைனா பிளாஸ்டிக் கவர் ஏதாவது எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நமக்கு அதிரசம் எப்படி நம்ம தட்டுவோமோ அதே அளவுக்கு மாவை எடுத்துக்கோங்க. பெருசாக சின்னதாக நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து மீடியம் சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா இந்த மாதிரி உருட்டிட்டு வாழை இலையில் வச்சு தட்டி விட்டுருங்க. இது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு கரெக்டான சைஸில் இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா உள்ளே வந்து வேகாது. பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும். சைட்ஸ் கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் மெலிசாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா வெந்து வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டி வச்சுட்டு இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு போட்டு பாருங்கள். இது நல்லா எழும்பி வரணுங்க. எழும்பி வந்ததுக்கப்புறம் அடுப்பு தீயை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இந்த எல்லா அதிரசமும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க சுடணும். அதிரசத்தை சேர்த்துட்டு இப்போ நாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெயை இந்த மேலே பூரி எப்படி நம்ம சுடுவோமோ அதே மாதிரி போட்டு விடுங்க. அழகாக மேலே உப்பி வரோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு அழகாக பூரி மாதிரி மேலே உப்பி வரும். இப்போ நாம் இதை திருப்பி விட்டு லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் வச்சுக்கோங்க. டோட்டல் குக்கிங் டைம் வந்து 2 நிமிஷம் தாங்க, அதுக்கு மேலே குக் பண்ணக்கூடாது. 1.5-2 நிமிஷம் அளவுக்கு நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான இன்ஸ்டன்ட் அதிரசம் ரெடிங்க. இதை நாம் ஒரு கரண்டியை வச்சு மிச்சம் இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையும் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுருங்க. இதே மாதிரி எல்லா அதிரசமும் சுட்டு எடுத்து இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். இதே அளவுகளோடு செய்யுங்க, உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.